சுவிஸ் நடைமுறையில் வருகின்றது புதிய மாற்றம். வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியனூடாக இன்று பார்ப்போம். சுவிஸ் நாட்டில் அகதி விண்ணப்பம் கோரும் நபர்கள் தொடர்பாக இம்மாதம் முதலாம் திகதி முதல் புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக பேர்ன் மாவட்டத்தின் அங்கீகரிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பாளர் நந்தினி முருகவேல் தெரிவித்திருக்கின்றார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2019 மூன்றாம் மாதம் முதலாம் திகதிக்கு முன்னர் சுவிஸ் நாட்டில் அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்ட அனைவருக்கும் இதுவரை இருந்தது போலவே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் வழங்கப்படும். 2019 மூன்றாம் மாதம் முதலாம் திகதிக்கு பின்னர் அகதி விண்ணப்பம் கூறுபவர்கள் அகதி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு என சுவிஸ் நாட்டில் 17 அகதி விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் அலுவலகங்கள் வெவ்வேறு இடங்களில் அமைந்திருக்கின்றன. இந்த 17 அகதி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் இடங்களில் ஏறக்குறைய 4000 நபர்கள் தங்கலாம். இந்த இடங்களில் தங்கி அகதி விண்ணப்பங்களை மேற்கொண்டவர்களுக்கு 140 நாட்களுக்குள் அகதி விண்ணப்பங்கள் தொடர்பான முடிவுகள் வழங்கப்படும். 140 நாட்களுக்கு பின் வழங்கப்படும் முடிவுகள் எதிர்மறையானதாக வரும் சந்தர்ப்பத்தில் அதற்கான மேன்முறையீடு செய்யும் காலப்பகுதி 7 நாட்கள் மட்டுமே ஆகும். சுவிஸ் நாட்டில் அகதி விண்ணப்பம் கோரிய ஒருவர் ஏற்கனவே அகதி விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரு நாட்டில் அகதி விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருந்தால் சுவிஸ் நாட்டு அரசாங்கத்தினால் அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு மேன்முறையீடு செய்வதற்கு 5 நாட்கள் மட்டுமே இதுவரை வழங்கப்படும். இந்த நடைமுறை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று நாங்கள் பார்த்த விடயம், 2019 மூன்றாம் மாதம் முதலாம் திகதியிலிருந்து சுவிஸ் நடைமுறையில் வருகின்றது அகதிகள் தொடர்பான புதிய சட்ட நடைமுறை தொடர்பான தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம். இந்த தகவல்களை சுவிஸ் வாழ் நண்பர்களுக்கும் இலங்கை வாழ் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி விடுங்கள். நன்றி, வணக்கம்.